हलो फ्रेंड्स वेलकम बैक टू माय चैनल नम्म इन्नैक्कु एन्ना पण्ण पोरोम अप्पडिन पाथींगन्ना पासी पर्पु वच्चु नम्म हल्वा पण्ण पोरोम रोम्ब टेस्टा इरुक्कुम कुझंदैंगळुक्कुम रोम्ब पिडिक्कुम वांग पाक्कलाम एप्पडि पण्णलाम्नु मोदल्ल वंदु ओरु कप् अळवुक्कु पासी पर्पु एडुत्तिरुक्केन अंद पासी पर्पु वंदु नम्म वाश् पण्णिरुवोम तण्णील ओरु रेंडु वाट्टि कळुविडुवोम नल्ला कळुविट्टु தண்ணி வந்து ஈரம் இல்லாமல் நம்ம ஒரு வடிகட்டிடலாம் ஒரு இதில் வடிகட்டிட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒரு கடாய் வச்சு நெய் ஊற்றிக்கோங்க அதில் கடாயில் அதுக்கப்புறமா நம்ம வடிகட்டின பாசிப்பருப்பை பொன்னிறமாக வந்து நம்ம இதை வந்து நல்லா வறுக்கணும் இதில் ஈரம்லாம் இருக்குது இல்லையா கொஞ்சம் இருக்கும் கொஞ்சம் டைம் ஆகும் இதுக்கு வறுக்கிறதுக்கே உங்களுக்கு ஆனால் பொன்னிறமாக நீங்கள் பண்ணும்போது பச்சை வாசனை கொஞ்சம் கம்மியாக வரும் இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் அதை நல்லா வறுத்துக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம அதை வந்து குக்கரில் வந்து மாற்றிடலாம் போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டுருங்க போட்டுட்டு ஒரு மூணு விசில் விட்டுடலாம் நம்ம நல்லா குழைவாக வேகிற அளவுக்கு ஒரு கப் பாசிப்பருப்புக்கு ஒரு மூணு கப்பு தண்ணி ஊற்றிடுவோம் நம்ம மூணு கப்பு தண்ணி ஊற்றி மூணு விசில் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம் அதே கடாயில் கொஞ்சம் நெய் விட்டு திரும்ப காஜு பாதாம் போட்டு வறுத்து எடுத்துருக்கேன் உங்களுக்கு என்ன நட்ஸ் தேவையோ எதுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் திரும்ப இந்த பாசிப்பருப்பு பாருங்கள் நல்லா குழஞ்சி வெந்து வந்துடுச்சு இப்போ நம்ம எந்த கடாயில் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம காஜுலாம் வதக்கணுமோ அதுலேருந்து தான் நான் போட்டிருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் திரும்ப நெய் ஊற்றிக்கலாம் நம்ம பண்ணுறது அல்வான்றதுனால கோதுமை மாவு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போடுறேன் அதை வந்து நம்ம நெய் கூடையே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் கோதுமை மாவை இந்த மாதிரி நல்லா பண்ணிவிட்டு நம்ம பாசிப்பருப்பு வேக வச்சுருக்கோம் இல்லையா அந்த பாசிப்பருப்பை வந்து இப்போ இது கூட நம்ம சேர்த்துடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை நம்ம பாருங்கள் முதல்ல தண்ணியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா கட்டியாகிடும் நம்ம வந்து அல்வா மாதிரி திரண்டு வர்ற வரைக்கும் இதை வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் நான் வந்து ஒரு கப் அளவுக்கு சுகர் போட்டிருக்கேன் சீனி உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ரெண்டும் போடலாம் ஒன்றரை கப்பும் போட்டுக்கலாம் நாங்கள் கம்மி சேர்க்குறதுனால ஒரு கப் போட்டிருக்கோம் ஃபுட் கலர் வந்து ஆப்ஷனல் தான் நீங்கள் தேவைன்னா போட்டுக்கலாம் வீடியோ பண்ணுறதுனால கலர் நல்லா கிடைக்கும்ன்ட்டு நான் கலர் சேர்த்துருக்கேன் இப்போ நல்லா அதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஏலக்காய் பவுடர் ஏலக்காய் தூள் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் பவுடர் கொஞ்சம் போட்டிருக்கேன் திரும்ப நம்ம காஜு முந்திரியும் பாதாமும் வறுத்து வச்சிருந்தது அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விட்டு நெய் விட்டு இதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருப்போம் நல்லா கடாயில் ஒட்டாமல் வரும் பாருங்கள் முதல்ல விட இப்போ கலரும் சேஞ்ச் ஆகிடுச்சு நல்லா வருது இப்போ திரும்ப ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டிருக்கேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே சாப்பிடணும் போல தோணுது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் ரொம்ப நல்லாவும் இருக்கும் நம்ம அதோட அல்வா இப்போது ரெடி ஆகிடுச்சு ஒட்டாமல் வருது கடாயில் புதுசாக பார்க்குறவங்க எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் அந்த பெல் ஐக்கனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க தேங்க்யூ